வினேஷ் கிளாஸ் அப்படி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்து 13,000 தற்காலிக ஆசிரியர் சம்மந்தமாக வந்து போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வந்து 22 மாவட்டங்களுக்கு வந்து இந்த பணிக்கான அப்ளிகேஷன் ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருக்கு. இதுக்கு வந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்றது, இந்த கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்தது இல்லையா, ஸோ இன்னும் வந்து இப்போ ஒரு 16 மாவட்டங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுக்காம இருக்காங்க. ஸோ அந்த இயரிங் வாய்தா வந்து இன்றைக்கி வந்து கோர்ட்டில் நடந்திருக்கு. ஸோ அந்த வாய்தாவில் கோர்ட்டு வந்து சில அறிவுரைகளை வந்து தமிழக அரசுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தற்காலிக ஆசிரியர் பணி உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். ஆசிரியர் பணிக்கு விண்ணப்பித்த 150,648 பேரில் வந்து வெறும் 28,984 பேர் மட்டுமே தகுதி தேர்வு வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னு வந்து அரசு தரப்பில் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பங்களை முதலில் வந்து பரிசீலிக்க வேண்டும் சொல்லி ஹைகோர்ட் வந்து அரசுக்கு வந்து அறிவுரை வந்து கொடுத்துருக்கு. தற்காலிக ஆசிரியர் பணி தொடர்பான வழக்கில் அறிவுறுத்தப்பட்டு இந்த அறிவுரை சொன்னதுக்கப்புறம் வழக்கு அடுத்த விசாரணை வந்து பார்த்திங்கன்னா July 15 வந்து ஒத்தி வச்சிருக்கிறதாக வந்து இன்றைக்கி வந்து பிரேக்கிங் நியூஸ் வந்து டிவியில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்றைய வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 14 மாவட்டங்களுக்கு வந்து இன்னும் அப்ளிகேஷன் கொடுக்காம இருக்காங்க இல்லையா. ஸோ அது வந்து இன்றைக்கி வந்து முடிஞ்சிட்டு ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம். பட் ஆனால் வந்து அந்த மாதிரி எதுவும் வந்து தீர்ப்பில் இந்த இன்றைக்கி வந்து எதுவும் சொல்ல காணும். பட் ஆனால் வந்து டெட்டு தேர்ச்சி பெற்றவரோட விண்ணப்பங்களை வந்து முதலில் நீங்கள் பரிசீலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை வந்து July 15 வந்து ஒத்தி வச்சிருக்காங்க. ஸோ 15 தான் பார்த்தீங்கன்னா நமக்கு முழு விவரங்கள் வந்து நமக்கு தெரியும். ஸோ இந்த இதைப்படி பார்த்தீங்கன்னா கூட ஏற்கனவே வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. டெட்டு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதாக கல்வி தகுதியில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் அரசு தரப்பில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, டெட்டு தேர்ச்சி பெற்றவர்கள் வந்து குறைவான எண்ணிக்கையில் இருக்காங்க. எல்லா பள்ளிகளுக்கும் அந்த காலிப்பணிகளை நிரப்புவதற்கு டெட்டு தேர்ச்சி பெற்றவர்களை வைத்தே நிரப்ப முடியாது. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆகட்டும், அதே மாதிரி இல்லம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணுற தன்னார்களை வச்சு நாங்கள் நிரப்பிக்கிறோன்ற மாதிரி அவங்களுடைய தரப்பில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. பட் ஆனால் கோர்ட் வந்து திரும்ப திரும்ப என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் டெட்டு தேர்ச்சி பெற்றவர்களே தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை வந்து நியமனம் வந்து செய்யணும். தற்காலிக ஆசிரியர்கள் இருந்தாலும் வந்து அந்த மாதிரி வந்து தகுதியுள்ள ஆசிரியர்கள் தான் நியமனம் செய்யணும்னு சொல்லி அரசுக்கு வந்து அறிவுரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த விசாரணை வந்து July 15 வரதுனால, ஸோ அன்றைக்கி தான் வந்து முழு விவரம் என்ன பண்ண போகிறாங்க, என்ன வந்து தீர்ப்பு ஏதாவது ஜட்ஜ்மெண்ட்டாக கொடுக்க போகிறாங்களா அப்படின்றத நமக்கு July 15 தான் தெரியும். ஸோ இன்னும் வந்து 14 மாவட்டங்கள் வந்து அப்ளிகேஷன் கொடுக்காம இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து போக போக தான் தெரியும் சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருக்கிறதா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.